ஹாய், இன்றைக்கி நம்ம எப்பவும் போல் குக்கிங் வீடியோ பார்க்க போகிறது இல்லை. இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் புதுசாக ஒரு ஃபுட் ப்ராசஸர் ஒன்று வாங்கினேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபுட் கம்பெனி மல்டிப்ரோ எக்ஸ்ப்ரெஸ் ஆல் இன் ஒன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் ப்ராசஸர் போட்டிருந்தாங்க. இந்த டைம் ரமதான் டைம் அப்படின்றதுனால ஆஃபர் போட்டிருந்தாங்க, நான் இதை வாங்கினேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம கிச்சன் மிஷின் ப்ளஸ் ஃபுட் ப்ராசஸர் ரெண்டோட ஒர்க்கும் இதில் சேர்த்து கொடுத்துருக்காங்க. எல்லா ஒர்க்கையும் ஒரே மிஷினில் செய்கிற மாதிரி, அதனால் நான் இந்த ஃபுட் ப்ராசஸரை வாங்கினேன். இப்போ இதில் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபுல் ஃபாக்ஸும் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஃபுட் ப்ராசஸர் எடுத்து டேபிளில் வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டனில் ரெண்டு இருக்குது, ஒன்று டூ ரெண்டு இருக்குது. ஒன்றுங்கிறது மீடியமாக உள்ளது, டூங்கிறது ஃபாஸ்ட்டாக உள்ளது. அப்புறம் ரிவர்ஸ் பல்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஃபுட் ப்ராசஸரை இதில் எடுத்து கீழே வந்து ஒரு நாப் மாதிரி இருக்குது, அதை ஹோல்ட் பண்ணி நம்ம இதை மாட்டிட்டு நம்ம ஒர்க் பண்ண வேண்டியதான். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம சாப்பிங், அப்புறம் ப்ளஸ் சப்பாத்தி மாவு செய்கிறதுனா இதுலேயே நம்ம பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு வேறு பிளேடு தனியாக இருக்குது. ப்ளஸ் நம்ம வந்து கேக்கு மாவு பேட்டர் ரெடி பண்ணுறதுனா பண்ணலாம், அதேமாதிரி கேக்கு க்ரீம் ரெடி பண்ணுறதுனா பண்ணலாம். எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி பிளேடு கொடுத்துருக்காங்க. இது சாப்பிங் பிளேடு. இதில் நம்ம வந்து டொமேட்டோ, ஆனியன், என்ன வெஜிடபிள்ஸ் சாப் பண்ணலாமோ எல்லாத்தையும் இதில் சாப் பண்ணிக்கலாம். இதில் ரெண்டு பிளேடு இருக்குது, ரெண்டு தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த மேலே உள்ள லென்த்தியாக உள்ளதை மட்டும் நம்ம ஜாயின் பண்ணோன்னா சப்பாத்தி மாவு மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அடிஷ்னலாக அந்த பிளேட்டு மாதிரி உள்ளதை ஆட் பண்ணும்போது நம்ம கேக்கு க்ரீமு கேக் பேட்டர் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது கேரட் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், அது மாதிரி ஜூஸ் ஐட்டம்லாம் ரெடி பண்ணுறதுக்கு இந்த செட்டு வந்து யூஸ் ஆகுது. இது எல்லாமே வந்து கரெக்டாக நம்ம அதில் வச்சு அந்த அதில் ஒரு நாப் ஒன்று இருக்குது, அது கரெக்டாக லாக் ஆனால் தான் அதில் செட் ஆகும். இப்போ இந்த ஹோல் வழியாக நம்ம வந்து ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கணும். கேரட்டெல்லாம் நம்ம முழு கேரட்டாகவே கட் பண்ணி உள்ளே விடலாம். நமக்கு கீழே வந்து ஜூஸ் பிடிக்கிறதுக்கு கீழே வந்து கீழே ஒரு டேப் மாதிரி இருக்குது, அது வழியாக நம்ம வந்து கப்பை வச்சு கிளாஸை வச்சு நம்ம பிடிச்சிக்கலாம்.
பாருங்க, ஆரஞ்சு ஜூஸ் மேக் பண்ணுறது, ஆரஞ்சு ஆப்பிள் அது மாதிரி உள்ளதெல்லாம் இந்த இதில் நம்ம வந்து வச்சு பட்டன் ஒன்றில் ப்ரெஸ் பண்ணோன்னா ஃபுல்லாக நமக்கு ஜூஸ் வந்து கீழே இறங்கிடும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து ஆரஞ்செல்லாம் பிடிக்க வேண்டியதில்லை. இதில் மேலே ஆரஞ்சை கட் பண்ணி வச்சுட்டு கீழே பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும். அடுத்தது உள்ளது விஜிடபிள் நட்ஸ் கட்டர். அதில் வந்து நிறையா பிளேட்ஸ் இருக்குது. நம்ம அந்த பிளேடை ஒவ்வொன்றையும் யூஸ் பண்ணி நம்ம சிப்ஸ் பண்ணுறதுனா பொட்டோட்டோ கட் பண்ணுறதுக்கு, அதேமாதிரி கேரட்டு பீட்ரூட்டு இதெல்லாம் கட் பண்ணுறதுக்குடைய பிளேட்ஸ் எல்லாம் வந்து தனித்தனியாக இருக்குது. நமக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். அதை கட் பண்ணுறது எல்லாமே வந்து இங்கே பாருங்கள், இங்கே ஓப்பன் மாதிரி இருக்குது, வெளியே வெளியில் வரும். இதில் ஒரு பிளெண்டர் ஒன்று இருக்குது, 1.5 லிட்டர் பிளெண்டர் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு சின்ன ஜார் ஒன்று இருக்குது, நம்ம பொடி பண்ணுற மாதிரி உள்ள ஜார் ஒன்று இருக்குது. இவ்வளோதான் இந்த ப்ராசஸரில் உள்ள ஐட்டம்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். பழமை மறவாத புதுமையுடன் அனுபவ பகிர்வு.